அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். மேக்ஸுக்கு 25க்கு 25 எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கை நம்ம கொஞ்சம் முதல்ல பார்க்கணும் சார். அதாவது குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கேள்வி புக்கிலேருந்து சம்மந்தம் இல்லாமல் கொடுப்பானுங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிது நல்லது. மற்றபடி குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி டாப்பிக்லேருந்து தான் வரும், வெளியெல்லாம் போக வாய்ப்பே இருக்காது. அதனால் டாப்பிக்கை நம்ம நல்லா தரவாக டெக்ஸ்ட் புக்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாண்டி வெளியும் பார்த்துக்கிது நல்லது. ஓகேவா? நம்ம குரூப் 4 டார்கெட் பண்ணி மேக்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு வரோம். டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் மேக்ஸ் டெஸ்ட் 10 கொஸ்டின் பார்த்துட்டு வரோம் டாபிக் வைஸாக. இப்போ ஆல்ரெடி 21 டெஸ்ட் முடிச்சிருக்கேன், இன்றைக்கி 22வது டெஸ்ட்டை இன்றைக்கி அனுப்ப போகிறேன். அதனால் படிக்கிற மாணவர்கள் ஒரு மணி நேரம் ஒரு மேக்ஸ் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 10 கொஸ்டின்ஸ் போட்டுட்டு மீதி 1/2 மணி நேரம் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்து படிங்க. மொத்தமே பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியில் 8 டாபிக் தான், 7 மேக்ஸ் ஒரு 4 லாஜிக்கல் ரீசனிங், மொத்தம் 8 டாபிக். புரியுதுங்களா? அப்போ அப்படியே ரொட்டேஷனாக டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், வேறு எதுவும் படிக்காதுங்க. அந்த ஒரு நாளைக்குள்ள ஒரு டாபிக் முடிச்சு அதிலேயே தேடுங்க. நிறைய வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருது, புக்கில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத தேடுங்க. ஓகேவா? அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் மேக்ஸில் 25க்கு 25 எடுக்கலாம். ஓகேவா? என் மாணவர்கள் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, அதனால் சொல்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி டெட்டு போலீஸ் பண்ணுற அனைத்து எக்ஸாமுக்கும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க டெக்ஸ்ட் புக் மட்டுமே போட்டிருக்கோம் சார். நம்ம வீடியோவில் ஒரு 200 வீடியோ கிட்ட பார்த்தீங்கன்னா 6-10 வரை புக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டுமே போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு பார்க்கலாம். முதல் கொஸ்டின்ஸ் வாங்க. ரூபாய் 20,000 ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியாது அப்படின்னு கேட்குறாங்க. தனி வட்டின்னு கேட்டால் என்ன பண்ணால், அசல் அப்படியே எழுதுறேன். அசல் எழுதிட்டு இந்த பாருங்கள், 10 4 அதானே, 10 × 4 டிவைட் 100, அதாவது பிஎன்ஆர்பே 100 போடுறேன். 2 0 கட் பண்ணுறேன். கட் பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. அசலையும் மொத்தத்தையும் பெருகிட்டு 2 0 கட் பண்ணால் வட்டிங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ 4 × 8 8 போட்டோம். 1 0 2 0 3 0 இங்கே பாருங்கள், 4 ஆண்டுகள் இருக்குது. நான் 40 போட்டேன், 4 ஆண்டுகள் மட்டும்தான். அப்போ என்ன வரும், 8000 ஆன்சர். அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குதுன்னா 8000 கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது, ரூபாய் 5000 ஆண்டு சதவீத வட்டி வீதம் 4% 1 ஆண்டுகளுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை யாது அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த தொகைன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 5000 எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 4% அப்படின்றதால அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டின்னா சதவீதத்தில் பாதியாக எடுத்துக்கணும். இதே காலாண்டுக்கு ஒரு முறைன்னா இந்த சதவீதத்தில் பாதியாக கால் 4/1 எடுத்துக்கணும். இப்போ 2/1 எடுக்கிறேன். ஏன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை, அதனால் 4% நான் என்ன மாத்துறேன், 2% மாத்துறேன். 2 0 கட் பண்ணுறேன். நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது வட்டி, 1 மாதத்துக்கு 100 ரூபான்னு கிடைக்குது. ஓகேவா? ஆனால் 1/2 ஆண்டுகளுக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு 3 அரை ஆண்டு வருமா? 6 மாதம் 6 மாதம் 6 மாதம்னு. அதனால் நான் 3 வாட்டி 100 100 போடுறேன். ஓகேவா? அடுத்தது, இந்த 100 ரூபாய்க்கு மறுபடியும் 2% கண்டுபிடிக்கிறேன். ஓகே, 2 0 கட் பண்ணுறேன். அப்போ என்ன ஒரு 2 மட்டும் வருமா? அப்போ 3/2 2 2 போடுறேன். ஸோ 3 வருஷத்துக்கு கேட்டால் எப்படி பாருன்னு பாருங்கள். அடுத்தது, இந்த 2 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன், 2% வட்டி போடுறேன். பெருக்குனா 2 4 100 வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா 0.04. அப்போ இது கூட என்ன பண்ணுறது, 0.04. இது மொத்தம் ஆட் பண்ணுங்கள். இங்கே 300 கிடைக்கும், இங்கே 6 கிடைக்கும், இங்கே என்னது 0.04 கிடைக்கும். இது மொத்தத்தை ஆட் பண்ணிங்கன்னா 306 என்னது 306.04 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கூட்டு வட்டியாக கிடைக்குது. ஆனால் அவன் கேட்குற மொத்த தொகை அப்படின்னா 5001 306.04 5306.04 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 10% ஆண்டு வட்டியில் சார், இந்த கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்மே 8th புக்லேருந்து கேட்டிருக்கேன் சார், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 10% ஆண்டு வட்டியில் ரூபாய் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1000 போடுறேன். 10% வட்டி ஆண்டுக்கு வட்டி வீதம், அதனால் 10 10 எடுத்துக்கலாம். 2 0 கட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ, 100. அது எத்தனை வாட்டி போடுறேன், 3 வாட்டி போடுறேன். ஏன்னா 3 வருஷத்துக்குன்னு கொடுக்குறாங்க. அடுத்து, இந்த 100 ரூபாய்க்கு மறுபடியும் 10% கண்டுபிடிக்கிறேன். 2 0 கட் பண்ணுறேன். 10 ரூபான்னு கிடைக்குது. அந்த 10 ரூபாய் 3 வாட்டி போடுறேன். இங்கே 300, இங்கே 30 கிடைக்குது. இந்த 10 ரூபாய்க்கு மறுபடியும் 10 வாட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகேவா? அப்போ 2 0 கட் பண்ண வெறும் 1 தானே, வெறும் 1. அப்போ இது மொத்தம் கூட்டினா 331 வட்டியாக கிடைக்குது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஆன்சர். ஓகேவா? அதில் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது, 4th கொஸ்டின் பாருங்கள். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசலின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அசல் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். 6 மதிப்பு 2%, அப்போ 2/100.
இன்ட்டு 2/100 போடுறேன், வட்டி எவ்வளோங்க வித்தியாச வட்டி 1 ரூபா. ஓகேவா, இதை சொல்லிக்கிட்டால் முடிஞ்சு போச்சுங்க. ஆன்சர் பாருங்கள், 1 2 2 50 2 100, 1 2 2 50 2 100, 50 2 2500, 1 கூட போனால் முடிஞ்சு போச்சு. அப்போ பியோட வேல்யூ 5 25 மேலே போயிடுது, 2 0. இந்த 1 கூட போகிறதுனா 2500, அவ்வளோதாங்க அசல் எவ்வளோ, 2500 ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா, அடுத்து 5வது கேள்வி. 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 மாற எவ்வளோ நாளம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரை ஆண்டுக்கு ஒருமுறைன்னு கணக்கிடப்பட சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வட்டி எவ்வளோன்னு பாருங்க, 4851, 4400 இது கவிச்சா 1 5, ஸோ 451 ரூபா வட்டி. ஓகேவா, அரை ஆண்டுக்கு ஒருமுறை, ஸோ 6 மாதத்துக்கா இது 12 மாதத்துக்கா 18 மாதத்துக்கா இல்லை 24 மாதத்துக்கான்னு கணக்கு பண்ணலாமா. சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10%. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அரை ஆண்டுக்கு ஒருனா 5 எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், 4400 போடுறேன், இங்கே 10% வட்டின்னு இருக்கா, அதை 5 அப்படின்னு மாற்றிக்கிறேன், 2 0 கட் பண்ணுறேன், 2 இது பெருக்கிறேன், 5 4 20 0 மீது 2, 5 4 20 22 22. ஸோ அரை ஆண்டுக்கு ஒரு முறை, ஸோ முதல் வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது, முதல் அரை ஆண்டுக்கு 220 கிடைக்குது, ரெண்டாவது அரை ஆண்டுக்கு மறுபடியும் ஒரு 220, அப்போ 440 தான். இங்கே பாருங்கள், 451, அப்போ 6 மாதம்தான், 12 மாதம்தான் வரும். ஏன்னா அடுத்த ஒரு 6 மாதம் எடுத்துட்டோம், 600 வந்துடும் இல்லையா. ஆனால் நம்மளுக்கு வட்டி எவ்வளோ, 451 தான். புரியுதுங்களா, முதல் அரை ஆண்டுக்கு 220, ரெண்டாவது அரை ஆண்டுக்கு 220, அது கூட கொஞ்சம் வட்டியாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 440, அது கூட கொஞ்சம் வட்டி இருக்கும். ஓகேவா, மூணு அரை ஆண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 220 ஆட் பண்ணால் 640 போயிடும். ஆனால் நம்மளுக்கு வட்டி எவ்வளோ, இங்கே கணக்கில் கழிச்சு பார்த்தா 450 தான். அப்போ என்ன ஆன்சரு, 2 அரை ஆண்டுகள் 12 மாதம் தான் ஆன்சர். ஓகேவா, மறுபடியும் ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கணும், கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் 220 போடுறேன், 5 பெருக்கிறேன், 1 0, 2 10 1 2 10 11, மறுபடியும் 1 0 கட் பண்ணுறேன், என்ன 11 ஆட் பண்ணுறேன். ஸோ 1 5, 451 பாருங்கள், 451 கரெக்டாக வருதா, வட்டிக்கு வட்டி கண்டுபிடிச்சா 451 கரெக்டாக வருது. அப்போ எத்தனை, 12 மாதங்கள் ஆன்சர். ஓகேவா, நல்லா பார்த்துங்க சார், கூட்டு வட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா 4 to 5 கேள்வி கேட்குறானுங்க, தனி வட்டி கூட்டு வட்டி இருக்கும். அதனால் தனி வட்டியெல்லாம் நல்லா போடுவீங்க, கூட்டு வட்டி நல்லா போடணுன்றதுக்காக தான் இன்றைக்கி 10 கேள்வியுமே கூட்டு வட்டியில் 8th புக்கில் இருக்கிற கேள்வியுமே எத்தாந்து கொடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா, ரைட், அடுத்தது இங்கே பாருங்கள், ₹8000 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன், 8000 போடுறேன், வட்டி வீதம் கொடுக்குறது தெரியாது, அதனால் 6/100 × 6/100 அப்படின்னு போடுறேன், டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 20 ரூபா அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்கள், 1 0 1 0, மறுபடியும் 1 0 1 0. ஓகேவா, இங்கே பாருங்கள், 4 2 8 5 2 10, 1 4 4 5 4 20. அப்போ லெஃப்டில் என்ன இருக்குது, 6² இருக்குது, அங்கே 25 அப்படின்னு இருக்குது, இந்த 5 இந்த 5 போச்சுன்னா 25. அப்போ 6 வேல்யூனா 5%, ஏன்னா 25 வர்க்கமூலம் எடுத்தால் 5, எங்கே இருக்குது அப்படின்னா 5% ஆன்சராக கிடைக்குது. அடுத்தது ₹3200, இந்த 8th புக்கில் இந்த கேள்வி எழுதும்போது நான் ஸ்கூல்லேருந்து வந்து எழுதும்போது 32000 போட்டுங்க, அது தவறு, 3200 தான் கரெக்டாக, ரெண்டு பேர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் மாற்றி PDF அமுச்சு விட்டேன். ₹3200 2.5% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி யாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3200 போடுறேன், இந்த 2.5 புள்ளின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம 5/2 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா 2.5 நீங்கள் 5/2 ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், 5/2 போடுறேன், 2 0 கட் பண்ணுறேன், 2 2 16 2 32 16 5 80, மறுபடியும் ஒரு 80, ஏன்னா 2 வருஷத்துக்கு வட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 80 ஆட் பண்ணிட்டேன், மறுபடியும் இந்த 80 5/2 போடணும் இல்லையா. ஓகேவா, 2 2 40 2 100, 40 பிறகுனா 200 கிடைக்கும், 2 0 கட் பண்ணோம்னா ஒரு 2, அப்போ 8 8 16, 1 2 162 ஆன்சர், அவ்வளோதாங்க. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், ₹8000 5% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது. 3 ஆண்டுகள்னு கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சார், ₹P(R/100)² × 3+R/100, 3 வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ அசலை போடுறேன், அசல் எவ்வளோ, 8000 போடுறேன், × R வேல்யூ என்ன, 5% 5/100 × 5/100 + 3 5/100, இதை சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். ஓகேவா, ஒருங்க 1 5 5 25 100 20 60 61/30 20 கிலோ வரும். இங்கே 1 0 1 0, மறுபடியும் 1 0, 4 2 8 5 2 10, இந்த 5 5 கேன்சல் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சா. அப்போ இங்கே என்ன நிற்குது, 5 4 20 20 மட்டும் இங்கே இருக்குது லெஃப்டில். இங்கே பாருங்கள், கீழே இங்கே 1 5 5 4 5 1 5 5 25 100 20 60 61/
20 கிடைக்கும், இரண்டு கட் பண்ணிட்டீங்கன்னா 61 தான். 3 வருஷத்துக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு முடியாது, அவ்வளோ வேறுபாடு கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது 9வது கேள்வி, இது மதிப்பு கூடுதலும் மதிப்பு கூடுதல்ன்ற கான்செப்டில் வரும். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 16,800, அது ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அசலில் போடுறேன், 18,800 போடுறேன். தேய்மானம் அப்படின்னா 100 கழிக்கணும் சார். தேய்மானம்னா என்ன பண்ணணும்னா 100 கழிக்கணும். அப்போ 100 கழிச்சு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75/100 × 75/100 இது சொல்லுன்னா முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள், 2 0 2 0 கட் பண்ணிட்டேன்னா 3 25 75 4 25 100 1 நாள் 4 4 நாள் 16 2 நாள் 8. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 42 × 75 × 3 இது மொத்தத்தையும் பெருக்குனீங்கன்னா 9,499 ஆன்சராக கிடைக்கும். நீங்கள் பெருக்கி பாருங்கள். ஓகேவா? அடுத்த லாஸ்ட் கேள்வி, ரூபாய் 5,000 ஆனது 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5,000 போட்டேன், 12% 12 போடுறேன், 2 0 கட் பண்ணுறேன், 12 × 5 = 60 2 வருஷத்துக்கு போட்டேன். அப்படி இந்த 600 வட்டி கண்டுபிடிக்கணும். 12% போடுறோம், 2 0 கட் பண்ணுறேன், 12 × 6 = 72 இது மொத்தம் ஆட் பண்ணுறேன், 2 7 6 6 12 1,672 தான் வட்டியாக கிடைக்குது. ஓகேவா? வாழ்த்துக்கள் சார், நல்லா படிங்க. அடுத்த இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு படிங்க. தினமும் டெஸ்ட்டு மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. டெய்லி மேக்ஸ் படிக்கிறத விட டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதான் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா, நம்ம படிக்கும்போது நல்லா புரியும், ஆனால் ஒரு டெஸ்ட்னு எடுத்து வச்சு உட்காரும்போது தான் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எப்படி அது எங்கே வண்டி நிற்கிது என்னன்றதை நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்கறது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா மேக்ஸ் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ஓகேவா? தேங்க்யூ சார்.